ஹாய், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மீரா. நம்ம இன்னைக்கு மாவீரன் நெப்போலியன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த, அவர் சிறு வயதில் நடந்த ஒரு சின்ன குட்டி இன்சிடெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் சிறு வயதாக இருக்கும்போது பள்ளியில் ஒரு விடுதியில் தங்கியிருந்தார். அந்த விடுதியில் தங்கியிருக்கும்போது அவர் அறைக்கு பக்கத்து அறையில் ஒரு பையன் தங்கியிருந்தான். அந்த பையனோட பை ஒரு நாள் காணா போயிடுச்சு. அந்த பை காணா போனதும் அந்த பையன் போய் மேலதிகார்ட்ட, ஐயா என்னோட பை காணா போயிடுச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணான். உடனே அந்த மேல் அதிகாரி, ஓ அப்படியா, அப்போ உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அதுக்கு இந்த பையன், ஆமாங்க ஐயா, என் பக்கத்து அறையில் இருக்கிற நெப்போலியன் மீது தான் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே, ஓ அப்படியா, அப்போ உடனே அந்த நெப்போலியனை என் அறைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே இவனும் கூட்டிகிட்டு வந்தான். உடனே நெப்போலியன் வந்ததும் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்காமல் இனி திருடுவியா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெப்போலியனும் எதுவுமே பேசாமல் வாயை திறக்காமல் அடியை வாங்கிட்டு போயிட்டாரு. சிறிது நாள் கழித்து அந்த காணா போன அந்த பையை வேறொரு பையன் எடுத்திருக்கான் அப்படின்னு இந்த பையனுக்கு தெரிய வந்து திரும்பவும் மேலதிகார்ட்ட, ஐயா என் அந்த பையன் எடுத்தது நெப்போலியன் இல்லை வேறொருத்தவன் அப்படின்னு சொன்னதும் அந்த மேலதிகாரிக்கு ரொம்பவுமே வருத்தம் வந்துருச்சு. ஐயோ, நம்ம இது தெரியாமல் நெப்போலியனை அடிச்சிட்டோமே, நம்ம இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனை உடனே என்ன அறைக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னார். உடனே நெப்போலியனும் அவர் அறைக்கு வந்தார். ஏன்பா, நீ தான் பையன் எடுக்கலையே, என்கிட்ட அடி வாங்கும்போதே சொல்லியிருந்தனா, உன்னை அடிக்கிறத நான் நிப்பாட்டிருப்பேன்ல, ஏன்பா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு நெப்போலியன் சொன்னான், ஐயா நான் வந்ததும் நீங்கள் என்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிச்சிருந்தா நான் கண்டிப்பாக உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் என்னை அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்னா உங்கள் அடிக்கு பயந்து நான் சொன்ன மாதிரி ஆகிடும், அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த மேல் அதிகாரிக்கு ரொம்பவுமே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இதனால் நெப்போலியன் சிறு வயதிலேயே ரொம்பவுமே தைரியமாக இருந்திருக்காரு.